எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சம்பா ரவை உப்புமா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் சம்பா ரவை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி எடுத்தது, கருவேப்பிலை 2 இனுக்கு, காஞ்ச மிளகாய் 2, விதை இல்லாத மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேங்க, இஞ்சி கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. 2 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சோடனே 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. கடுகு பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி தட்டி வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இதில் 1 டம்ளர் நான் ரவை எடுத்திருக்கேன். அதே டம்ளர் அளவில் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி கொதிச்சோடனே ரவையை போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க, ரவையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்புமா திரண்டு வந்தோடனே குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி அடுப்பு மேலேயே 1-2 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் பொங்கல் உப்புமா வந்து பொடியுங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுங்க. உப்புமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கடையில் செய்கிறத விட குக்கரில் செஞ்சோம்னா எப்படி உப்புமா பஞ்சாட் இருக்குங்க. பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. 1 டம்ளர் ரவிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி செய்யும்போது அப்படி பொங்கல் மாதிரி இருக்குங்க உப்புமா. நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கூட தேங்காய் சட்னி கூட வைக்க போகிறேன். அதே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் 1 சின்ன முடி தேங்காய், அந்த துருவின தேங்காயை அளவு வச்சு நம்ம பொட்டுக்கல்ல எடுக்கணுங்க. பொட்டுக்கல்ல 1¼ அளவு, தேங்காயை விட 1¼ அளவு. 1 காஞ்ச மிளகாய், சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் 4 பல்லு பூண்டு, கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது, பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் சட்னி அரைக்கும்போது நீங்கள் இஞ்சி போடலாம். காஞ்ச மிளகாய்ங்கிறதுனால நான் பூண்டு எடுத்திருக்கேன். 2 ஒரே டைமில் நம்ம போட்டு அரைக்கும்போது ஒரு மாதிரி காந்தல் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வேகாலமாக இருக்கும் அந்த பூண்டோட வாசம், இஞ்சியோட வாசம். அதனால் இன்னைக்கு நான் காஞ்ச மிளகாய் எடுத்ததுனால பூண்டு எடுத்திருக்கேன். வாங்க ஜாரில் மாற்றிக்கலாம். ஜாரில் மாற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. பவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிச்சு ஊற்றிக்கலாம். சட்னி தாளிக்கு கரண்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான உப்புமாங்க, அது கூட தேங்காய் சட்னி. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் மெனுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.